சென்னை புழல் பகுதியில் தரமான செவிலியர்களை உருவாக்கி வரும் நர்சிங் கல்லூரி உமையால் ஆச்சி நர்சிங் கல்லூரியாகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். ஒமையால் ஆச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் எம்ஆர் ஒமையால் ஆச்சி எம்ஆர் அருணாச்சலம் அறக்கட்டளையால் நடத்தப்படுகிறது. இது 1992 ஸ்டார்ட் பண்ணும். எங்களுடைய இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் ப்ரோக்ராம், எம்எஸ்சி நர்சிங் ப்ரோக்ராம், பிஎஸ்சி நர்சிங் ப்ரோக்ராம், இந்த மூணு ப்ரோக்ராமும் நாங்கள் வழங்குகிறோம். இப்போ பிஎஸ்சி நர்சிங் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த மாணவிகள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லாட்டி பாட்னி, ஜுவாலஜி இதை எடுத்திருக்கணும். இதோட மினிமம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 45%. ஆனால் ஒமையால் ஆச்சியில் வந்து நாங்கள் 60% எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் மெரிட் பேசிஸில் நாங்கள் அட்மிட் பண்ணுறோம். ரெண்டு விதமாக எங்கள் ஒமையால் ஆச்சி காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 17 சீட் வந்து நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு எங்களோட அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷன் மூலிமா மெரிட் பேசிஸில் நாங்கள் எடுப்போம். 33 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து த்ரூ தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் எங்ககிட்ட வரலாம். இங்கே காலேஜில் நாங்கள் தியரி நடத்தினாலும் 80% ட்ரைனிங் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டாக தான் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ட்ரைனிங் வந்து எங்களுடைய ஓன் ஹாஸ்பிட்டல் சார் ஐவன் ஸ்டெட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல், அது இல்லாமல் ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர், இஎஸ்ஐ கேகே நகர், கேன்சர் இன்ஸ்டியூட் அடையார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி எக்மோர், சைல்டு ஹெல்த் எக்மோர் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த். மனநல எப்படி வந்து கற்றுக்கணுன்றது வந்து மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்கில் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஐம் டாக்டர் செலினா, வைஸ் பிரின்சிபல், ஒமையால் ஆச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங். எங்களுடைய ஒமையால் ஆச்சி காலேஜ் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த செவிலியர் துறையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க முன்னேற்றம்னாலும் சரி, அதனுடைய தனித்துவமான திறமைக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து முழு திறன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங்னு சொல்கிறது, ஒரு முழு மனிதனாக உருவாக்குறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து மூணு விஷயங்கள். ஒன்று வந்து அறிவுத்திறன் சார்ந்தது, அதாவது ஹெட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து மூளைத்திறன் இல்லை புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது விஷயம் ஹார்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மன முதிர்ச்சி இல்லை மன வந்து பக்குவப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்கிறது. மூணாவது ஹெச் அப்படிங்கிறது ஹேண்டு, அதாவது கைத்திறன். ஸோ ஒரு தனி மனுஷனாக இல்லை ஒரு முழுமையான மனுஷனாக நம்ம அவங்கள உருவாக்குறதுங்கிறது மூணு விதமாக உருவாக்குறோம். ஒரு செவிலியர் துறைக்கு வந்து அந்த மூணுமே வந்து ரொம்ப பக்குவப்பட்ட நிலைமையிலையும் இருக்கணும், அதில் வந்து நல்ல ஒரு பண்பட்ட நிலைமையிலையும் அவங்க இருக்கிறப்ப தான் அவங்களால பேஷண்ட்டை வந்து நல்லா கவனிச்சிக்க முடியும். இது மூணும் சேர்ந்து செய்கிறப்ப எங்களுடைய செவிலியர்கள் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பண்பட்ட முறையில் பேஷண்ட்ஸை கவனிச்சிக்க முடியும். அது வித்தின் தமிழ்நாடு மாத்திரம் இல்லாமல்
உலகம் முழுசும் இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில் கேர் கொடுக்கறதுக்கு நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பயிற்றுவிக்கிறோம். நன்றி. வணக்கம். நான் டாக்டர் அமுதா, மகப்பேறு மற்றும் பெண்கள் நலத்துறையின் தலைவராக இருக்கிறேன். கோவிட்க்கு அப்புறமா ஏப்ரல் 4th நாங்கள் எங்களுடைய நார்மல் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸை ரெசியூம் பண்ணிட்டோம். கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாக கிளாஸஸ் எடுத்துருக்குறோம், ஸ்டூடெண்ட்க்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறோம், ப்ரொசீஜர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண வச்சுருக்குறோம், ஆன்லைன் டெஸ்ட் மாடல் எக்ஸாம்ஸ் வச்சுருக்குறோம், ஆன்லைன் இவாலுவேஷனும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்த் கவுன்சிலிங்கு மாரல் சப்போர்ட் ஆன்லைன் மூலமாக கொடுத்துருக்குறோம். இது எங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னு சொன்னால், மென்டார்ஷிப்புன்ற ஒரு விஷயம் நாங்கள் பண்ணதுனால தான். மென்டார்ஷிப் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு 10 அப்படின்ற விதத்தில் நாங்கள் பிரித்து கொடுத்துருக்குறோம். அந்த ஒரு ஃபேக்கல்ட்டி அந்த 10 ப்ரொசீஜர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கம்ப்ளீஷன் ஃபுல்லாகவே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு வந்து எங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 98-99% வரைக்கும் இருந்தது. அதுக்கு எங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இவ்வளவு தூரம் ஆன்லைனில் எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் 95%க்கு மேலே நடக்கிறதுக்கு உதவி புரிந்த எங்களுடைய முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி. Hi everyone, I am Jessie Anbu of BSc Nursing 3rd year. I am studying in Omayal Achi College of Nursing. Online class pathina engalukke oru dilemma la da irundhom naanga. Eppadi online class vandu oru normal college days la eppadi nama vandu interact pannuvom abindra madri irukuma abindru nenachom. But irundhalume vandu naanga poi attend panna aarambichom. First trial class pochu, one day vandu naanga trial class ponom. அதுக்கப்புறம் பார்த்தா ரியல்லி ஒரு காலேஜில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு லைவ்லி கிளாஸ், ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட. அப்போமே எங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுனாலும் நாங்கள் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி மேம் இது மாதிரி ஃபோனில் சார்ஜ் நிற்கலை, இல்லை எங்களால் வந்து உட்கார்றது கஷ்டமாக இருக்குது, ஹை இரிட்டேட்டாக இருக்குது, என்ன சொன்னாலுமே அவங்க வந்து அதுக்கு ரெமெடி கொடுத்தாங்க. ஒவ்வொரு செஷனுக்கு நடுவில் நல்லா பிரேக்ஸ் கொடுத்தாங்க. அப்போ ஐ எக்ஸசைஸ் அந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து. ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி தியரி பார்ட்டே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போத் செகண்ட் இயர்லையும் நாங்கள் முடிச்சாச்சு, 3rd தியரி பாட்டும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்லைன்லேயே வந்து ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனும் எது இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்லாம் கூட ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ வந்து நர்சிங் ஸ்கில்ஸ் வந்து கூட நாங்கள் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் நல்லா கற்றுக்கிட்டோம். My name is Mrs. Alice Dina Margaret. I am Assistant Professor in Medical Surgical Nursing Department. ஆக்சுவலி இப்போ வந்து எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்கில் வந்து அவங்க ஸ்கில் எப்படி கற்றுக்குறாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் இயர் காம்பனெண்ட்டில் பார்க்கும் போது அட்வான்ஸ் ஸ்கில்னால் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி கேர் பண்ண போகிறாங்க, ஒரு ரியலிஸ்டிக் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஒரு அட்வான்ஸ் ஸ்கில் லேப் எங்கள் காலேஜில் வச்சுருக்கோம். இது வந்து அதுக்கான சிமுலேட்டர். ஸோ இந்த சிமுலேட்டரோட இம்பாக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனில் கற்றுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் அ மானிட்டர். அதுக்கான கேஸ் சினாரியோலாம் இந்த சிம் பேட் மூலயமா வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்நார்மல் சினாரியோ, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு பேஷண்ட்க்கு வந்து ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி அப்நார்மல் கிளினிக்கல் சினாரியோ வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் பண்ண அந்த இம்பேக்டை வந்து இந்த சிம்பேட்குள்ளே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த சினாரியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா, ஒரு கிளினிக்கல் சினாரியோ ஒரு வார்டில் எப்படி டக்குன்னு ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சினாரியோஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கற்றுப்பாங்களோ அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதோட பேர் தான் வந்து சிமுலேஷன். ஓகே, இந்த சிமுலேஷன் மெத்தட் ஆஃப் லேர்னிங் வந்து இந்த அட்வான்ஸ் ஸ்கில் மூலமா நாங்கள் வந்து இந்த எங்கள் காலேஜில் கொடுக்குறோம். இதில் வந்து நிறைய சினாரியோஸ் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். நாங்கள் மெயினாக இது எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, செகண்ட் இயர் அண்ட் 3rd காம்பனெண்ட்டில் அட்வான்ஸ் ஸ்கில் வந்து அவங்க கற்றுக்கிறதுக்காக நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான செட்டப் தான் இது. ஐ எம் ஸ்ருதி ஃப்ரம் பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர், 2019-2023 பேட்ச். இனிஷியலாக வந்து லாக்டவுன் பீரியடில் வந்து எங்களுக்கு வந்து என்ன பிளாங்காக போனோம் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் வீக் எங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் அந்த குரூப்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த குரூப்ஸ் மூலயமா வந்து வி ஹேட் அ இன்ட்ராக்ஷன் வித் ஆர் டீச்சர்ஸ். அண்ட் பை நெக்ஸ்ட் வீக் வி ஹவ் ஸ்டார்டட் ஆர் ஜூம் கிளாஸஸ். அண்ட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஜிசிஆர் பிளாட்ஃபார்ம் வந்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு நோட்ஸ் இல்லை, புக்ஸ் எடுத்துகிட்டு போகல அப்படின்ற இதுக்காக ஆன்லைன் நோட்ஸ், எங்கள் டீச்சர்ஸும் வந்துமே ஆன்லைன் நோட்ஸ் போடுவாங்க இம்பீட்டர்ஸ். அது கூட வந்து இட் மேக்ஸ் மோர் ஈஸி, என்ன சொல்கிறது, ஈஸியாக இருக்கும், ஸ்டடீஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
ஸோ எங்கள் இதில் நாலேஜ் ஒரு சைடாக இருந்தாலும் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதனால தான் எங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ 4 இயர்ஸ் முடிச்சுட்டு லாஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்து நடக்கும். நியர்லி ஒரு 9-10 ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே செலக்ட் ஆகிடுவாங்க. ஸோ நர்சிங் படித்தா டெஃபினட்டாக வந்து ஜாப் வந்து 100% கேரண்டீடு. இது ப்ரைவேட் செக்டர்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நர்சஸாக போய் ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் பப்ளிக் செக்டர், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமாவும் சேரலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் அவங்களுக்கு உண்டு. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஃபேமிலி விசாவோட உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நர்சிங் தான். இந்த வருஷம் வந்து 200th பிறந்த நாள் எங்களுடைய ஃபவுண்டர் வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுக்கு. அதனால தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த இயரை வந்து த இயர் ஆஃப் த நர்ஸ் அண்ட் மிட்வைஃப்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இயரில் நர்சஸ்க்கு சொசைட்டிக்கு சர்வ் பண்ணக்கூடிய அந்த ரெக்கக்னிஷன் கிடைச்சது ரொம்ப பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி ஸ்கில்ஃபுல் நர்சஸை உருவாக்குறதுக்கு ஒமையால் ஆச்சி வந்து எல்லா முயற்சியுமே நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு யூனிக்காக தெரிகிறாங்கன்னா, நாலேஜ் மட்டும் இல்லாமல் அந்த கைத்திறனும் அந்த வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட் அவங்க கிரியேட் பண்ணி அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ஒரு பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய வெப்சைட் வந்து www.omayaln.com, அது மூலிமா எங்கள் வெப்சைட் போனீங்கன்னா எங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே அங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எங்ககிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மாணவிகள் வந்து நர்சிங் ப்ரொஃபஷனை ஒரு பேஷனட்டாகவும் கம்பேஷனட்டாகவும் ஒரு சர்விங், அதாவது நம்ம தனியாக எதுவும் தர்மம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நர்சிங்லேருந்து நம்ம செய்கிற இந்த சேவையே நம்ம குடும்பத்துக்கு நிறைய புண்ணியங்களை தேடித்தரும். ஸோ இந்த காம்பனெண்ட்டில் வந்து சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுற ஒரு மூலியமாகவும் உங்கள் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் எடுத்துகிட்டு எல்லோரும் நர்சிங் சேரணுன்றது என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோளும் கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிர செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி.